மழை காலம் குளிர்காலம் கோடை காலம்னு பருவநிலை மாறுறப்ப தலைவலியும் ஏற்படும் பருவநிலைக்கு ஏற்ப உணவு உடை வாழ்க்கை முறை இதெல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம்னா இந்த தலைவலிய சுலபமா சரி செஞ்சிடலாம் இப்ப பனி வர தலைவலிய எப்படி போக்குறது அப்படின்னு பாப்போம் இதுவரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி பனிக்காலங்கள்ல காலை சாப்பாடு சூடா இருக்கணும் இட்லி இடியாப்பம்னு உடனே செரிமானம் ஆகக்கூடிய உணவா இருந்தா ரொம்ப நல்லது இதுக்கு இஞ்சி சட்னி கொத்தமல்லி சட்னி கருவேப்பில சட்னி அப்படின்னு சேர்த்துக்கணும் தலைவலி சளி இத மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இஞ்சி சாறு குடிக்கலாம் இஞ்சியை நறுக்கி போட்டு அதுல ஏலக்காயையும் இடிச்சு போட்டு

சூப்பாக்கி சூடா குடிச்சிங்கன்னு வச்சீங்களேன் அது சளியை விரட்டிடும் மற்ற கீரைகளையும் இது போல சூப்பாக்கி குடிக்கலாம் டீயே தான் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இஞ்சி டீ இல்லைன்னா லெமன் டீ குடிக்கலாம் மத்தியான சாப்பாட்டுல பூசணிக்காய் வெள்ளரிக்காய் சுரைக்காய் தயிர் இதெல்லாம் சேர்க்காம இருக்கிறது நல்லது இத மாதிரி பனிக்காலங்கள்ல மோரை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வந்து உடனே உபயோகிக்க கூடாது அந்த குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா நீங்க அதை பயன்படுத்தணும் இந்த மாதிரி பனிக்காலங்கள்ல சாயங்கால நேரத்துல சுக்கு காப்பி குடிக்கணும் கூடிய மட்டும் சூடா கதகதப்பாவே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ராத்திரியும் சூடான சாப்பாட்டையே சாப்பிடணும் தோசை ஊத்தப்பம் சப்பாத்தி பரோட்டா முட்டை சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடாம இருந்தா நல்லது சாப்பாடு ஜீரணமாகல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஓம தண்ணி குடிக்கலாம் இல்லைன்னா புதினா கஷாயம் கூட குடிக்கலாம் நொச்சி இல்லை இல்லைன்னா வேப்பல யூக்கலிட்டிப்ஸ் இல்லை இல்ல எது கிடைக்குதோ அதை தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கலாம் இதே இலைய தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு குளிக்கவும் செய்யலாம் பனிக்காலங்கள்ல தலை குளிச்சுட்டு தலைய தோடுனதும் மிளகு பொடிய மெல்லிசான துணியில கட்டி உச்சந்தலையில தேய்க்கலாம் இல்லைன்னா சாம்பிராணி புகையில தலைய காய வைக்கலாம் இப்படி செஞ்சா தலைவலி சளி இதெல்லாம் வராம இருக்கும் இந்த மழை குளிர் காலத்துல பல பேர் தண்ணி குடிக்கிறத குறைச்சிருவாங்க இப்படி செய்யக்கூடாது இப்படி செஞ்சா மலச்சிக்கல் வயிற்று வலி மூலம்னு வேற பல நோய்கள் வந்துடும் தும்மல் சளி மூக்கடைப்பு ஏதாவது இருந்தா தேங்காய் எண்ணெயை ஒரு கரண்டியில் போட்டு சூடு பண்ணி அதில் ஒரு சூடத்தை போட்டிங்கன்னா உடனே கரைஞ்சிடும் அத பொறுக்கிற சூட்ல நெஞ்சி விலாப்பகுதி கழுத்து உள்ளங்கால்னு எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்க முடியும் தலையணைக்குள்ளார நொச்சிலைய வச்சுட்டு தூங்குனா கூட தலைவலி வராம இருக்கும் இத மாதிரி பனிகாலங்கள்ல ஏசி ஏர் கூலர் ஃபேன் இதுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கிறத குறைச்சுக்கணும் ஃபேனுக்கு நேரா படுக்க கூடாது தரையோ கட்டிலோ எங்க படுத்தாலும் ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல உடம்பு படக்கூடாது ஜன்னல் ஓரமாவும் படுக்க கூடாது இந்த குளிர் காத்து காதுக்குள்ள போய் தலைவலிய உண்டு பண்ணும் அது மட்டும் இல்ல சில பேருக்கு காது முகம் வாய் இதெல்லாம் இழுத்துக்கிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு இது போன்ற பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க